நெல்லை அரசு அருங்காட்சியகத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் மற்றும் பாளையங்கோட்டை பொதிகை தமிழ்ச்சங்கம் இணைந்து மகாகவி பாரதியாரின் நினைவு நூற்றாண்டு நிகழ்ச்சி நடத்தவுள்ளது. 11/9/2021 சனிக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு அரசு அருங்காட்சியக திறந்தவெளி கலையரங்கில் கவிதை போட்டி நடைபெறவுள்ளது. நூற்றாண்டு கடந்தும் பாவாண்டு நிற்கும் பாரதி என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். அதனடுத்து 12/9/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று பாலை அரசு அருங்காட்சியகத்தில் சிறப்பு கவியரங்கம் நடைபெறவுள்ளது. சென்னை கலைஞர் தொலைக்காட்சி ஊடகவியலாளர் கவிஞர் ஆ. ஜான் தன்ராஜ் தலைமை வகிக்கிறார். திருச்சி கவிஞர் செல்வ, மதுரை வாடிப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை கவிஞர் ஆ. ரோஸ்லின், திருச்செங்கோடு விவேகானந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் கவிதா ராஜசேகர், சென்னை பத்திரிகையாளர் கவிஞர் வத்திராயிருப்பு தே. சு. கௌதமன், பாளையங்கோட்டை வழக்கறிஞர் டி. ஏ. பிரபாகர், பாளையங்கோட்டை அரும்புகள் அறக்கட்டளை இயக்குனர் முனைவர் ராஜ. மதிவாணன் ஆகியோர் கவிதை வழங்கவுள்ளார்கள். மதியம் 12 மணிக்கு நூல் வெளியீடு மற்றும் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் கவிஞர் பேரா என்ற பே. ராஜேந்திரன் தலைமை வகிக்க உள்ளார். திருநெல்வேலி பொதிகை தமிழ்ச்சங்க செயலாளர் கவிஞர் பாப்பாக்குடி ஆ. முருகன் வரவேற்புரை நிகழ்த்தும். சர்வதேச வர்த்தகம் மற்றும் கலாச்சார பேரவை தலைவரும் சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்கா வெள்ளி வெஞ்சர் நிறுவனம் தலைவர் முனைவர் ஷர்மிளா நாகராஜன் நூல் வெளியிடவுள்ளார். மேலப்பாளையம் மருத்துவ இசைஞர் பிரேமச்சந்திரன் நூல் முதல் படி பெறவுள்ளார். திருநெல்வேலி அரசு அருங்காட்சியக மாவட்ட காப்பாட்சியர் திருமதி சிவசத்தியவள்ளி விருதுகளை வழங்கி சிறப்புரையாற்றவுள்ளார். திருநெல்வேலி பொதிகை தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் கவிஞர் நா. சுப்பையா நன்றி வழங்க உள்ளார். திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி சி. ஹரி சுவேதா எழுதிய பாரதியின் 10 கட்டளைகள் நூல் வெளியிடப்பட உள்ளது. அதன் பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மகாகவி பாரதி பிறந்த ஊரான எட்டயபுரம் சென்று பாரதி பிறந்த இல்லம் மற்றும் மணிமண்டபத்தில் அனைத்து கவிஞர்களுடன் பாரதிக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இலங்கை